நேச்சர் ஆஃப் ஜாப் ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது ஆர் ஆட் டிசைனிங் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபாண்ட்டை பற்றின நாலேஜ் உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும். கொடுத்த கண்டென்ட்டை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், ரிலவெண்ட் இமேஜஸும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், பட் ஏன் நம்ம ரிசல்ட் வந்து நல்லா இல்லை? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் லாக் ஆகிருப்பீங்க. அதுக்கான ரீசன் நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபாண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபாண்ட் ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கணும், சேம் டைம் வந்து க்ரியேட்டிவாகவும் இருக்கணும். க்ரியேட்டிவான அவுட்புட் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஃபாண்ட்டை என்டையர் ஆட் ஆர் என்டையர் ப்ரெசன்டேஷனையும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட்டிவாக இருக்க சான்சஸ் கம்மி. ஸோ மிக்சட் ஆஃப் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ மிக்சட் ஆஃப் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் எத்தனை ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபாண்ட்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பர்ஃபெக்டான ஃபாண்ட் சூஸ் பண்ணுறது, வாங்க ஃப்ரம் த பிகினிங் பார்க்கலாம். ஃபான்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபான்ஸ் அவைலபிள் ஆன் இன்டர்நெட், பட் அதை ஷார்ட்டாக ஃபோர் டைப்ஸில் வந்து கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் செரிஃப், செகண்ட் சான் செரிஃப், தேர்ட் ஸ்கிரிப்ட் ஃபாண்ட், ஃபோர்த் டெக்கரேட்டிவ் ஆர் டிஸ்பிளே ஃபாண்ட். ஸோ இந்த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃபான்ஸோடைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட் ப்ளேஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ஃபாண்ட் சூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒன் செரிஃப் ஃபாண்ட். செரிஃப் ஃபாண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபாண்ட். இந்த செரிஃப் ஃபாண்ட்டை வந்து எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன லைன் இல்லை சின்ன ஸ்ட்ரோக் பெரிய லைனுடைய எட்ஜஸில் கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஸ்டைல் இருக்கிறது தான் செரிஃப் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி செரிஃப் ஸ்டைல் இருக்கிற ஃபாண்ட்ஸ் நிறைய இருக்குது. யூஸ்வலாக இந்த செரிஃப் ஃபாண்ட் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி பிரிண்ட் ஒர்க்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், நீங்கள் ரீட் பண்ணுற நியூஸ் பேப்பர் ஆர் புக்ஸ் சொல்லலாம். ஸோ எங்கெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சைஸ் ஃபாண்ட்டை வந்து பிரிண்ட் ஆக போதோ அங்கெல்லாம் வந்து செரிஃப் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செரிஃப் ஃபாண்ட் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் அப்படின்றதுனால பழைய லோகோஸ் நிறைய பார்த்தீங்கன்னா செரிஃப் ஃபாண்ட் ஸ்டைலில் வச்சுருப்பாங்க. அப்போ எல்லா இடத்தையும் செரிஃப் ஸ்டைல் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சான் செரிஃப். சான் செரிஃப்னா என்னென்னா ரொம்ப சிம்பிள், அந்த சின்ன லைன் அந்த சின்ன ஸ்ட்ரோக் பெரிய லைன் பெரிய ஸ்ட்ரோக் கூட கனெக்ட் ஆகாது. பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா சான்ஸ் அப்படின்னா இல்லை. இது எந்த லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது, பட் சான்ஸ் மீன் கிடையாது. ஸோ செரிஃப்னா இருக்குது, சான் செரிஃப்னா இல்லை. ஸோ அந்த ஸ்மால் லைன்ஸ் இல்லை, அதுதான் சான் செரிஃப். சான் செரிஃப் ஸ்டைலில் இருக்கிற ஃபான்ஸை என்ன சொல்லலாம் அப்படின்னா கொஞ்சம் மாடர்ன் ஆர் கேஷுவல் அப்படின்னு சொல்லலாம். சேம் டைம் வந்து நீங்கள் பண்ணுற ப்ரெசன்டேஷன் ஆர் டிசைனில் ரொம்ப சின்ன சைஸாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸாகவே ஃபான்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக சான் செரிஃப் வந்து யூஸ் பண்ணலாம். ரீடபிலிட்டி இஷ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் பண்ணுற ப்ரெசன்டேஷன் ஆர் டிசைன் ஒரு ஃபார்முலான ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் ஒரு கேஷுவல் ப்ராடக்ட்ஸாக இருக்குது இல்லை ஒரு கேஷுவல் கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சான் செரிஃப் ஃபான்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டிஜிட்டலி நீங்கள் இந்த சான் செரிஃப் ஃபாண்ட் வந்து அதிகமாக பார்த்துருப்பீங்க, மொபைல் அப்ளிகேஷன், வெப்சைட், டிஜிட்டல் அட்வர்டைசிங். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கில் வந்து செரிஃப் ஃபாண்ட்டோட யூசேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா செரிஃப் அண்ட் சான் செரிஃப் இந்த ரெண்டு ஃபேமிலியில் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் கேசிங் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நீங்கள் என்ன மாதிரி கேசிங் வேணாலும் யூஸ் பண்ணலாம். டைட்டில் கேஸ் யூஸ் பண்ணலாம், அப்பர் கேஸ் யூஸ் பண்ணலாம், லோவர் கேஸ் யூஸ் பண்ணலாம், சென்டென்ஸ் கேஸ் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்டு தான், ஸ்கிரிப்ட் ஃபாண்ட். ஸோ ஸ்கிரிப்ட் ஃபாண்ட் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஃபன்னான தீம், ரொம்ப கேஷுவல் ஆர் ஒரு ஹேண்ட் ரிட்டன் ஸ்டைல், இதை மாதிரி ஸ்டைலுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து செரிஃப் ஸ்டைல் யூஸ் பண்ணுறீங்க இல்லை சான் செரிஃப் ஸ்டைல் யூஸ் பண்ணுறீங்க, தட்ஸ் நோ ப்ராப்ளம். பட் அது உள்ள வர சில கண்டென்ட், மேபி சில பேருடைய பர்த்டே விஷஸாக இருக்கலாம், ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஃபன் தீமாக இருக்கலாம், ஃபன் கண்டென்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு வந்து நீங்கள் சில இடத்த வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டைல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய இடத்த வந்து ரெகுலர் ஸ்டைல், சில இடத்த பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஸ்டைல், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். பட் என்ஷுவர் ஸ்கிரிப்ட் ஸ்டைலில் ஃபாண்ட் யூஸ் பண்ணும்போது அப்பர் கேஸ் யூஸ் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் வந்து டைட்டில் கேஸ் ஆர் லோவர் கேஸ் பெஸ்ட். ஏன் அப்படின்னா அப்பர் கேஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஃபாண்ட்டாக இருந்தால் கூட கண்டிப்பாக ரீடபிலிட்டி இருக்காது. ஸோ நீங்கள் பண்ணுற டிசைனே வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், டெக்கரேட்டிவ் ஆர் டிஸ்பிளே ஃபாண்ட். ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்ஸை எங்கே யூஸ் பண்ணலாம்? பர்டிகுலராக நீங்கள் ஏதாவது ஒரு தீம்க்கான ஆட் ஆர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலோவின் டே ஆர் கிறிஸ்மஸ் ஆர் பேக் டு ஸ்கூல் சயின்ஸ். ஸோ இது மாதிரி பர்டிகுலர் தீம் பண்ணும்போது டெக்கரேட்டிவ் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். என்டையர் ஆட் ஆர் என்டையர் ப்ரெசன்டேஷனுக்கும் டெக்கரேட்டிவ் ஃபாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நல்லா இருக்காது. செரிஃப் ஆர் சான் செரிஃப் வந்து ரெகுலர் கண்டென்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிங்க, ஹைலைட் ஆன கண்டென்ட் ஆர் டைட்டில்ஸ்க்கு வந்து டெக்கரேட்டிவ் ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம். பேசிக்காக டெக்கரேட்டிவ் ஃபாண்ட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் பண்ணுற டிசைன் ஆர் ப்ரெசன்டேஷனை க்ளோஸாக ரீட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு டிஸ்டன்ஸில் பார்த்தா கூட ஸோ இந்த ஆட் வந்து என்ன மாதிரி ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு தான் வந்து டெக்கரேட்டிவ் ஃபாண்ட் யூஸ் பண்ணுவோம். அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன், செரிஃப் ஆர் சான் செரிஃப் யூஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஃபாண்ட்டோடைய ஃபேமிலி ஸ்டைலை வந்து நிறைய யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற கண்டென்ட்டில் டைட்டிலில் வந்து எல்வெட்டிக்கா ஆர் ஏரியல் போல்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய ரன்னிங் டெக்ஸ்ட்டுக்கு வந்து அதே ஏரியலுடைய ரெகுலர் வைக்கலாம், இல்லை லைட் வைக்கலாம்,
ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பர்டிகுலர் ஃபாண்ட்டோடைய ஃபேமிலியிலேயே வந்து செப்பரேஷன்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்க்கும்போது விஷுவலாக பார்க்கறது நல்லாயிருக்கும். சேம் டைம் வந்து ஒரு கண்டென்ட்லேருந்து என்டையராக இன்னொரு கண்டென்ட்டுக்கு ஜம்ப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டிசைன் கான்செப்ட் வந்து மாறாமல் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது வந்து ஃபண்டமெண்டல். இப்போ ரூலை பிரேக் பண்ண போகிறோம். பிரேக் பண்ணுறதுனா என்னென்னா, செரிஃப் யூஸ் பண்ணுற இடத்த சான் செரிஃப் யூஸ் பண்ணால் என்ன, சான் செரிஃப் யூஸ் பண்ணுற இடத்த செரிஃப் ஃபாண்ட் யூஸ் பண்ணால் என்ன. நீங்கள் வந்து ஒரு டிசைனர் ஆர் கிரியேட்டிவ் பர்சன், உங்களுக்கு டெஃபினட்டாக ஃப்ரீடம் இருக்குது. விஷுவலாக இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேர் ஆர் நோ ரூல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே சேஃப் ஏரியாவில் ப்ளே பண்ணுறது. இந்த இடம் கொஞ்சம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் ப்ராடாக திங்க் பண்ணி உங்களுடைய அவுட்புட்டை வந்து க்ரியேட்டிவாக காமிக்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நிறைய இருக்குது. எண்ட் ஆஃப் தி வீடியோ நான் சிம்பிளாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் யூஸ் பண்ணாலும் சரி, என்ன மாதிரி ஃபான்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய காம்படிட்டரை வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கான ஆட் டிசைன் பண்ணுறீங்க, இல்லை ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கான ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு காம்படிட்டர் வந்து என்ன மாதிரி ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே ப்ரெசன்டேஷன் எப்படி போயிருக்கு, ஆட் எப்படி போயிருக்குன்றது ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ அதை ரெஃபரன்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கான ஐடியாஸ் நிறைய கிடச்சிரும். அதிலிருந்து எவ்வளோ நம்ம யூனிக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்கள். ஸோ எந்தெந்த இடத்துல சில சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.